வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அமர்நாத் கோவிலுக்கு சென்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவு ஐஐடி மாணவர் சேர்க்கை விதிமுறையில் தளர்வு பனிரெண்டாம் வகுப்பில் எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என அறிவிப்பு வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ரயில்வே மூலம் இணைக்கப்படும் இந்திய ரயில்வே அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக உயர்வு ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பேர் குணமடைந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டம் நேற்று நடைபெற்றது ஐநா சபை தோற்றுவித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி முன்னிட்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலான நிலையில் ஐநா சபையின் செயல்பாடுகளும் பொறுப்புகளும் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று குறிப்பிட்டாா் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சூழ்நிலைகளை சமாளிக்கும் விதத்தில் உலக அளவில் தற்போது நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநாவின் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் இந்த தருணத்தில் இதுவே முக்கியத்துவமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஐநா சபையுடனும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலுடனும் இந்தியா மேற்கொண்டுள்ள நீண்டகால ஒத்துழைப்பு பற்றி குறிப்பிட்ட அவர் ஐநாவின் வளர்ச்சிப் பணிகளுக்கு உறுதி சேர்க்கும் வகையில் இந்தியா சப்கே சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற நோக்குடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவின் சுகாதார முறைகள் பிற நாடுகளை காட்டிலும் சிறப்பாக உள்ளது என்றும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உலக நாடுகளுடன் நட்பு பாராட்டும் விதத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை சமாளிக்க இந்தியா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்து உள்ளிட்ட உதவிகளை அளித்திருப்பதாகவும் சுகாதாரத்தை மேம்படுத்த தூய்மை இந்தியா மகளிருக்கு அதிகாரம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அனைவருக்கும் வீடு மற்றும் சுகாதாரத்தை அளிக்க வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டங்கள் இந்தியாவில் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் Human-centric globalization. The United Nations was originally born for the furies of the Second World War. Today, the fury of pandemic provides the context for its rebirth and reform. Let us not lose this chance. சுற்றுச்சூழலை பாதுகாக்க புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை போன்ற திட்டங்களையும் இந்தியா முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அப்போது கூறினார் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக கடந்த ஜூன் பதினேழாம் தேதி இந்தியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது எல்லையில் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அமர்நாத் குகை கோவிலுக்கு சென்றார் லடாக் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இரண்டு நாள் பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று காலை எல்லைப் பகுதிக்கு சென்றிருந்தார் முதலில் லடாக் எல்லைப் பகுதியில் படைகளின் தயார் நிலை குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராவண தளபதி நரவணே வடபராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லுகுங் எனும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனைச் சாவடிக்கு சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார் இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிக்கு சென்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் ஆய்வு செய்தார் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறும் அவர் பாதுகாப்பு படையினரை கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சிங் அப்போது கேட்டுக் இந்நிலையில் இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை சென்றார் அமர்நாத் யாத்திரையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் அவர் ஆய்வுகள் மேற்கொண்டார் பின்னர் குகைக்கோவிலில் உள்ள பணிலிங்கத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்தார் கொரோனா பாதிப்பு காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் தங்களது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை தீவிர கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்று வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நீரிழிவு நோய் கல்வியாளர்கள் இரண்டாயிரத்து இருபது என்ற தலைப்பிலான டிஜிட்டல் கருத்தரங்கு ஒன்றில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கல்வியாளர்களும் செயல்பாட்டாளர்களும் சிறந்த பங்களிப்பு அளித்து வருவதாக தெரிவித்தாா் எதிர்மறை சூழல்களுக்கு ஏற்ப புதிய நடைமுறைகளை உருவாக்கும் உத்வேகத்தை கொரோனா தொற்று பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீரிழிவு நோயாளிகளுக்கு நோய் எதிர்பாற்றல் குறையும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் கொரோனா போன்ற தொற்றுகளுக்கு அவர்கள் எளிதில் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் எனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க நீரிழிவு நோயாளிகள் தங்களது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா தொற்று பாதிப்பு மரணங்களின் சதவீதம் இந்தியாவில் குறைவாகத்தான் உள்ளது என்றும் நீரிழிவு போன்ற இதர பாதிப்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளிகள்தான் தான் அதிக அளவில் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் ஒரு வருடத்தில் ஒன்பது புள்ளிகள் அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இந்தியா அடைந்த வெற்றி குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று விளக்கினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதம் ஒரே வருடத்தில் ஒன்பது புள்ளிகள் குறைந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினேழாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி இரண்டாக இருந்த இறப்பு விகிதம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நூற்று பதிமூன்றாக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் பேரில் எழுபது பேர் என்ற நேரடி பிறப்பு விகிதமும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்குள் நூறு நேரடி பிறப்பு விகிதம் என்ற தேசிய சுகாதார கொள்கை இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தரம் மற்றும் சேவைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டதாலும் பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை பிரச்சாரம் போன்ற திட்டங்கள் போன்றவற்றாலும் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியே இந்த இறப்பு விகிதம் குறைய காரணமாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மகப்பேறு பராமரிப்புடன் பேறுகால பாதுகாப்பு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகள் வழங்குவது இந்த திட்டங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மேலும் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு ஐஐடி மாணவர் சேர்க்கை விதிமுறைகளில் தளர்வுகள் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன இதனால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எஞ்சியிருந்த சில தேர்வுகளை மாணவர்கள் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது எனவே எஞ்சியுள்ள தேர்வுகளை பல்வேறு கல்வி வாரியங்கள் ரத்து செய்தன தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்க நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு விதிமுறைகளிலும் தளர்வுகள் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஐஐடி சேர மாணவர்கள் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு தரவரிசை பட்டியலில் முன்னிலை பெற வேண்டும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்த ஆண்டு ஐஐடி மாணவர் சேர்க்கையில் தளர்வுகள் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் பனிரெண்டாம் வகுப்பில் சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் இந்த ஆண்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களின் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்தில் மீட்புப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அங்கு முப்பத்து மூன்று மாவட்டங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஆயிரக்கணக்கான கிராமங்களும் விவசாய நிலங்களும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன வெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பால் அம்மாநிலத்தில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதனால் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி இரண்டாக உயர்ந்துள்ளது இதில் எழுபத்தி ஆறு பேர் வெள்ளத்திலும் இருபத்தி ஆறு பேர் நிலச்சரிவிலும் சிக்கி வழியாகினா் அம்மாநிலத்தில் தேமாஜி லக்கிம்பூர் பிஸ்வநாத் சோனித்பூர் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன முக்கிய நதியான பிரம்மபுத்ராவில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது மற்ற நதிகளிலும் வெள்ள நீர் அபாய அளவை தாண்டி ஓடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தால் மூவாயிரத்து பதினான்கு கிராமங்களும் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்களும் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநிலம் முழுவதும் எழுநூற்று பதிமூன்று மீட்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மீட்கப்படும் மக்கள் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் கால்நடைகளும் காசிரங்கா தேசிய பூங்காவிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வன விலங்குகளும் அங்கு மீட்கப்பட்டுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் அங்கு முடிவீச்சில் நடைபெற்று வருகின்றன கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளில் உலக நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவிலும் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தடுப்பூசி ஆராய்ச்சியில் ஈடுபடும் நாடுகளில் இந்தியா முன்னிலை நாடாக விளங்குகிறது ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது கோவாக்சின் தடுப்பு மருந்துள்ளது டி என்ற மருந்தும் தற்போது மூன்றாவது கட்ட பரிசோதனையை எட்டியுள்ளது தற்போது இந்த இரண்டு மருந்துகளும் மனிதர்களுக்கு செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பார்க்கும் முதல் இரண்டு கட்ட பரிசோதனைகளை விரைவுபடுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது மருந்துகளை உடலில் செலுத்திக் கொள்ள விருப்பும் தன்னார்வலர்கள் பதிவும் நடைபெற்று வருகிறது உலகில் வைரஸ் நோய்களுக்கு எதிரான மருந்துகளின் உற்பத்தியில் அறுபது சதவீத மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன தற்போது கொரோனா பிரச்சினை உலகளாவிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதால் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் இந்தியா முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் கொரோனா பிரச்சினை நிலவி வரும் சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் சில மாநிலங்களில் இடைத்தேர்தல்களும் நடைபெறவுள்ளன கொரோனா தொற்றை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் சேராமல் பார்த்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா தொற்று பிரச்சினைகளுக்கு மத்தியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தேர்தலின் போது மேற்கொள்ளப்படும் தனிநபர் மற்றும் கட்சி பிரச்சார கூட்டங்களை எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்ட பிறகு இறுதி என்றும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஓரு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாக உயர்ந்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்றி பதினைந்தாக உயர்ந்துள்ள நிலையில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே நாற்பத்து ஓரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எண்பத்து நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஓர் இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு நுண்கடன் வசதியை அவர்களது இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் பிரதமர் ஸ்வநிதி அலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் சிறு கடன் அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் தற்போது ஸ்வநிதி அலைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் செயலர் துர்கா சங்கர் புதுதில்லியில் நேற்று இந்த செயலியை அறிமுகப்படுத்தது சாலையோர வியாபாரிகளிடமிருந்து கடன் விண்ணப்பங்களை பெறுவது கடன் வழங்கும் முறைகளை பின்பற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை களப்பணியாளர்களுக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு டிஜிட்டல் பாலமாக இந்த செயலி அமைக்கப்பட்டுள்ளது காணொலி காட்சி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலி மூலம் சாலையோர சிறு வியாபாரிகள் காகித பயன்பாடு இல்லாமல் டிஜிட்டல் தளம் மூலமாகவே கடன் வசதியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் மாபெரும் ரயில்வே திட்டங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் மிசோராம் நாகாலாந்து மற்றும் மேகாலயா ஆகிய நகரங்களை ரயில்வே மூலம் இணைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார் இதேபோல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் ரயில்வே மூலம் இணைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கத்ரா பனிஹால் வழித்தடங்களை இணைக்கும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் முடிவடையும் என்றும் யாதவ் அப்போது தெரிவித்தார் இந்த வழித்தடங்களில் ஏராளமான பாலங்களும் சுரங்க பாதைகளும் அமைக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த திட்டம் சவால் மிகுந்ததாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் கத்ரா பனிஹால் திட்டத்தில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் வரையிலான இறுதிக்கட்ட திட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் யாதவ் அப்போது கூறினார் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அம்மாவட்டத்தின் அம்ஷிபோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சோபியான் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இச்சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கிராமத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து கூட்டுப்படையினர் நடத்திய எதிர்த்தாக்குதலில் தீவிரவாதிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனா் கொரோனா பாதிப்பு காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் உயர்தர சிகிச்சை முறைகள் பின்பற்றப்படுவதாக கூறினார் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் இனி புதிதாக மாவட்ட பிரிவினை ஏதும் செய்யப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் முப்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார் பவானி ஆற்றின் குறுக்கே எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஏழு இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் கீழ்பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் மஞ்சள் விளைச்சலை அதிகரிக்க அரைச்சலூரில் முப்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் மின்சார கட்டண வசூலில் எவ்வித குள்ளறுபடியும் இல்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார் இந்த முழுவதுல ஆலோசித்த அந்த ஆலோசனை கொண்டு கலந்து கொண்டு ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் தண்ணீர் கொண்டு கோரிக்கை வைத்தார்கள் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் எனதோறும் கிணறு முன்னதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐம்பத்து ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்த ஆவணப்பட குறுந்தகட்டை வெளியிட்ட முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்தாய்வு செய்ததுடன் ஈரோடு மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்தார் பின்னர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி அலுவலக கட்டிடத்தை அவர் திறந்து வைத்தார் அப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி தொகுதி மக்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தார் அதையெல்லாம் அம்மாவுடைய அரசு படிப்படியாக இன்றைக்கு செயலாக்கி கொண்டிருக்கின்றன கல்லூரி கேட்டார்கள் கல்லூரியை கொடுத்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி வேண்டும் கேட்டார்கள் கொடுத்தோம் பீடெக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள் கொடுத்தோம் சிக்கோ தொழிற்பேட்டை வேண்டும் என்று கேட்டார்கள் அதுவும் கொடுத்தோம் அதே ரிங் ரோடு வேண்டும் என்று சொன்னார்கள் புறவழிச்சாலை அதுவும் கொடுத்தோம் விரைவாக ஜலண்டாபுரத்திலே புறவழிச்சாலை அமைக்கின்றதற்காக அங்கேயும் நிலம் எடுக்கின்ற பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கின்றோம் ஆக இங்கே எடப்பாடி தொகுதியில் இருக்கின்ற மக்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து புதிய கட்டிடத்தை இப்பொழுது அனைவருடைய ஆசையோடு திறந்து வைக்கிறேன் என்று தெரிவித்து வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் மேலும் அண்மையில் உயிரிழந்த ராணுவ வீரர் மதியழகனின் மனைவி தமிழரசுக்கு எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் வேலைக்கான பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார் திருவள்ளூரில் தன்னார்வ தொண்டு அமைப்பு சார்பில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் திருநங்கைகள் வைரஸ் மற்றும் காலி போன்ற வேடமணிந்து வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் அங்கு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் முகக்கவசம் மற்றும் சத்து மாத்திரைகள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முகக்கவசம் அணிவது சமூக விலகலை கடைபிடிப்பது கிருமி நாசினியை பயன்படுத்துவது அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது நாகை மாவட்டத்தில் நாட்டுப் படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் தமிழக கடற்பகுதியில் மீன்வளத்தை பாதுகாக்கவும் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி மற்றும் இரட்டை மடி வலைகளின் பயன்பாட்டினை தடுப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தெரிவித்துள்ளார் சுருக்குமடி மற்றும் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்துவது குறித்து நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்புக்காக ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் ஏற்கனவே மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தடை செய்யப்பட்ட மீன்வளைகளை மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார் வேளாண் தொழிலுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர் எழுதிய வரிகளுக்கு இன்று மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருகிறது உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார் வேளாண் தொழிலுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர் எழுதிய வரிகளுக்கு இன்று மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருகிறது சுழன்றும் இயல்பின்னும் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் வள்ளுவர் அதாவது உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின்னி நிற்கின்றது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உளவு தொழிலே சிறந்தது என்ற பொருளுக்கு ஏற்றவாறு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதில் ஒன்றாக தரிசு நிலங்களை விலை நிலங்களாக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் தரிசாக உள்ள ஐநூத்தி ஹெக்டேர் நிலத்தை விளை மாற்றும் பணியை முதன் முதலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார் கொரோனா தொற்று நோய் தாக்கத்தால் கடந்த சில மாதங்களாக நாடே முடங்கி கிடந்த போதும் நாட்டில் பசியால் ஒவ்வொருவரும் வாடாதிருக்க நம்மிடம் இருந்த உணவுப் பொருட்களின் கையிருப்பே காரணமாகும் இந்த நிலை இனியும் தொடர வேண்டும் என்ற நோக்கில் முன்பு விவசாயம் செய்யப்பட்டு நாளடைவில் கைவிடப்பட்ட நிலங்களை நிலங்களாக மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்த அரசு அரசுள்ளது திட்டத்தின்படி ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் குறைந்தபட்சம் பத்து ஹெக்டேர் தரிசு நிலங்கள் விளை நிலங்களாக மேம்படுத்தப்படும் ஒரு விவசாயி அதிகபட்சமாக இரண்டு ஹெக்டேர் தரிசு நிலத்தை மேம்படுத்தி பயனடைய முடியும் இத்திட்டத்தில் தரிசு நிலத்தில் வளர்ந்துள்ள முட்புதர்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக அப்புறப்படுத்துதல் தொடங்கி நிலத்தை சமன்படுத்துதல் உளவு விதைப்பு பூச்சி மருந்து தெளித்தல் வரை அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு வருவாய் கிராமங்களில் தரிசாக உள்ள நாற்பதாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் முதற்கட்டமாக ஐநூத்தி ஐம்பது ஹெக்டேர் நிலங்களை விளை நிலங்களாக மாற்றும் பணி தொடங்கப்பட்டது தரிசி நிலங்கள் அனைத்துமே விளைநிலமாக மாற்றும் வகையில் செயல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மற்றும் மாநில பங்காக வழங்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற பனிரெண்டு பிளாக்ல எல்லா பிளாக்ல கிட்டத்தட்ட நாற்பது ஹெக்டர் செலக்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விவசாயிகளுக்கு இதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ணிருந்த இருந்த விவசாயிகளை செலக்ட் பண்ணி இப்போ திரும்பி அவருக்கு இந்த சாகுபடி கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்றோம் சிமரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி இந்த நிலத்தை வச்சு எந்த இது நாங்கள் உளுந்து தட்டாம்பேறு சோளம் எல்லாம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு திட்டத்தின் அடிப்படையில் இத்தகைய புதுமை திட்டங்கள் உணவு உற்பத்தியில் நாடு தன்னிறைவு அடையவும் ஏற்றுமதி செய்யவும் கூட உகந்தது என்பதில் சந்தேகமில்லை தூத்துக்குடியில் இருந்து ஏ லக்ஷ்மணன் பாகிஸ்தானை சேர்ந்த தெரிக் இ தாலிபான் அமைப்பின் தலைவர் நூர்வாலி வாலி சர்வதேச தீவிரவாதியாக ஐநா அறிவித்துள்ளது இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூர்வாலி வாலி அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் கொய்தா போன்ற அமைப்புகளுக்கு நிதியளித்தல் வரைவு திட்டங்கள் வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநாவின் இந்த பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது நூர் பாலி மெஹசூத் பாகிஸ்தானில் நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அந்நாட்டு தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகமும் முகநூல் நிறுவனமும் இணைந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளது என்று அத்துறை அமைச்சர் ஜுனேத் அகமது பலாக் கூறியுள்ளார் இந்த பிரச்சார பணிகளை தொடங்கி வைத்த அவர் முகநூல் வழியாக மேற்கொள்ளப்படும் இப்பணிகள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சமூக விலகல் மற்றும் நோய் தொற்று நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் இதற்காக சிறப்பு தொலைபேசி உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பங்களாதேஷில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை நெருங்கி வரும் சூழலில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டு அதிபரின் சகோதரர் அப்துல் ஹே நேற்று கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வடகடலோர மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை கூறுகிறது கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அமர்நாத் கோவிலுக்கு சென்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவு ஐஐடி மாணவர் சேர்க்கை விதிமுறையில் தளர்வு பனிரெண்டாம் வகுப்பில் எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என அறிவிப்பு வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ரயில்வே மூலம் இணைக்கப்படும் இந்திய ரயில்வே அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக உயர்வு ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பேர் குணமடைந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் பொதிகையில் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்